வணக்கம், நான் உங்க ஆர்ஜி சீதா. என்னோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேங்க. ஆனா மனசுல நிம்மதி இல்லாம ஏதோ ஒண்ணு கவலையாவே இருந்துச்சு. நடக்கிறது நம்ம கையில இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உங்ககிட்ட ஒரு கதை மூலமா சொல்லணும்னு ஆசைப்பட்டதாங்க இந்த வீடியோ. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு வயசான விவசாயி தன்னோட வயல்ல கஷ்டப்பட்டு உழைச்சி அதுல வர கொஞ்சம் வருமானத்துல தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவர் வளர்த்துட்டு வந்த குதிரை காணாம போயிருச்சு. இதை கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் வந்து துக்கம் விசாரிச்சுட்டு போனாங்க. ஐயோ என்ன இப்படி ஆச்சு, எவ்வளவு மோசமா குதிரை ஓடி போயிருச்சுன்னு பரிதாபமா ஆறுதல் சொன்னாங்க. அதுக்கு அந்த விவசாயி, அது பரவாயில்லை இருக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அடுத்த நாள் அந்த குதிரை தன்னோட சேர்த்து மூணு குதிரையை கூட்டிட்டு வந்துச்சு. திரும்பவும் அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் இதை கேள்விப்பட்டு, அடடா என்ன ஒரு அதிர்ஷ்டம், இப்படி மொத்தமா இப்ப நாலு குதிரை கிடைச்சிருச்சுன்னு ஆச்சரியமா பேசினாங்க. அதுக்கும் அந்த விவசாயி இருக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாரு. இது நடந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த விவசாயியோட பையன் குதிரையை ஓட்டிட்டு போய் கீழே விழுந்து கால் உடஞ்சிருச்சு. அக்கம் பக்கத்துல இருக்கிற மக்கள் எல்லாம், என்னப்பா இப்படி ஆகிருச்சு, ஒரு நல்லது நடந்தா உடனே வேற கெட்டதும் உனக்கு நடக்குதுன்னு கவலைப்பட்டாங்க. அதுக்கும் வழக்கம் போல நம்ம விவசாயி இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தாருங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல நாட்டுல பெரிய போர் வந்துருச்சு. வீட்டுல இருக்கிற எல்லா இளைஞர்களும் போருக்கு கட்டாயம் வரணும்னு அந்த நாட்டு மன்னர்கிட்ட இருந்து கட்டில வந்துருச்சு. ராணுவ வீரர்கள் எல்லாரும் வீடு வீடா புகுந்து எல்லா இளைஞர்களையும் போருக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா நம்ம விவசாயி பையன் மட்டும் காலில் அடிபட்டு இருந்ததால அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்பவும் ஊர் மக்கள் எல்லாரும் விவசாயியோட அதிர்ஷ்டத்தை பார்த்து புகழ்ந்து பேசினாங்க. இப்ப நம்ம விவசாயி என்ன சொல்லி இருப்பாருன்னு உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேங்க. அவர் எப்படி எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரி சமமான மனநிலையை இருந்தாரு உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? நானே எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். அந்த விவசாயி வாழ்க்கையோட இயல்புகளை புரிஞ்சு வச்சு இருந்தாரு. நாட்கள்ல நல்ல நாள் கெட்ட நாள்னு ஒண்ணுமே இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு மறைமுகமா நிறைய பாடங்களை சொல்லி கொடுக்குது. நல்லது கெட்டது இரண்டும் நாணயத்தோட இரண்டு பக்கங்கள் மாதிரி தான். கஷ்டமான சூழ்நிலையில இது நிரந்தரம் இல்லைனும், சந்தோஷமான சூழ்நிலையில தலைகால் புரியாம ஆடக்கூடாதுன்னு தெரிஞ்சு நடந்துகிட்டா போதுங்க. யாருக்கு எப்ப என்ன வேணும்னாலும் நடக்கலாம். சுகந்துக்கும் இரண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதுன்னு புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். இததான் நம்ம தளபதி விஜய் அவர் நடிச்ச நண்பன் படத்துல ஆலிஸ் வெல் சொல்லியிருப்பாரு. என்ன நான் சொல்றது சரிதானே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.